காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வெளிநாடு போகும்போதெல்லாம் இந்தியாவை பற்றியும் இங்கு இருக்கிற உள்நாட்டு பிரச்சனைகள் பற்றியும் ரொம்பவே மட்டம் தட்டும் விதமாகவே பேசுவதை வாடிக்கையாகவே வைத்து உள்ளார். அப்படி இந்த முறை அவர் அமெரிக்காவில் பேசிய விஷயங்கள் தான் பூதாகரமாக வெடித்து உள்ளது. என்னதான் நடந்தது விரிவாக பார்க்கலாமாங்க. நாடாளுமன்ற மக்களவை எதிர்கட்சி தலைவராக பதவியேற்ற பின்னால் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி முதல் முறையாக அமெரிக்கா போயிருக்காரு. வாஷிங்டன் மாகாணத்தில் அமைந்துள்ள ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய ராகுல் காந்தி, இந்தியாவில் தேர்தல் நியாயமாக நடைபெற்றிருந்தால் பாஜகவால் 240 இடங்களை பெற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இந்தியாவின் தேர்தல் முறையை அந்நாட்டு குடிமகன் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகிறாரே என வெளிநாடு வாழ் இந்தியர்களே ஒரு கணம் ஆடி போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இதை மட்டும் ராகுல் காந்தி பேசல, இந்தியாவில் உள்ள இடஒதுக்கீட்டு முறை இன்னும் எவ்வளவு காலம் தொடரும் அப்படின்னு மாணவர் ஒருவர் கேள்வி கேட்க, இந்த இடஒதுக்கீட்டு முறையே சம வாய்ப்பு இல்லாததை காட்டுவதாகவும் பாகுபாடு இல்லாத இந்தியா உருவாகும் போது இடஒதுக்கீட்டுக்கு அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இன்னும் அந்த காலத்தை இந்தியா அடையவில்லை எனவும் காலம் வரும்போது இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது குறித்து சிந்திக்கலான்னு பதிலளிச்சாரு. அவ்வளவுதான், இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ராகுல் காந்தியின் முகம் வெளிப்படுவதாக பாஜக ஒரு பக்கம் கொந்தளிக்க, இவர் என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறாரே அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சிகளும் வழக்கம் போல கள்ள மௌனம் சாதிச்சாங்க. So the caste census is a simple exercise, and actually it's more than the caste census. Caste census is one of three ideas. Let's see how have the lower castes, backward castes, how have they integrated into this system. We will think of scrapping reservations when India is a fair place, and India is not a fair place. இடஒதுக்கீடு எதிர்ப்பை ஆதரிப்பதன் மூலம் ராகுல் காந்தி தேச பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் விடுப்பதாகவும், பாஜக இருக்கும் வரை இடஒதுக்கீட்டை யாராலும் ரத்து செய்ய முடியாதுன்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமா பதிலடி கொடுத்தாரு. இதுல பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் கொடுத்த ரியாக்ஷன் தான் ஹைலைட்டா இருந்துச்சு. வறுமை என்பதை அனுபவித்து பழகாத புறவி பணக்காரரான ராகுல் காந்திக்கு சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களின் வரப்பிரசாதமாக திகழும் இடஒதுக்கீட்டை பற்றி என்ன தெரியும்னு வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சிச்சிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்தியாவில் மத சுதந்திரம் இல்லை என்றும், குறிப்பாக சீக்கியர்கள் தலைப்பாகை அணிவதற்கே போராட வேண்டியுள்ளது என்றும் கூறியிருந்தார் ராகுல் காந்தி. இந்தியாவில் அது போன்ற தடை ஏதும் இல்லாத நிலையில் அவர் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் கூறியது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியது. சீக்கியர்களுக்கான காலிஸ்தான் தனிநாடு கோரும் பிரிவினைவாதிகளும் அவர்கள் சார்ந்த தீவிரவாத அமைப்புகளும் இந்தியாவுக்கு எதிராக இதே மாதிரியான கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் ராகுல் காந்தியும் அதே போல் கூறியிருப்பது அவர் பயங்கரவாதிகளுக்கு துணை போகிறாரா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ராகுல் காந்திக்கு கண்டனம் தெரிவித்துள்ள சீக்கிய அமைப்புகள் டெல்லியில் உள்ள ராகுல் காந்தியின் தாயார் சோனியா காந்தியின் வீடு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது சீக்கியர்கள் குறித்த தன்னுடைய கருத்துக்காக ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இதோடு மட்டும் ராகுல் காந்தி தனது பேச்சை நிறுத்தி இருப்பார்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. ஒற்றுமை யாத்திரை, நீதி யாத்திரைன்னு கால்நடையாகவே புறப்பட்டீங்களே, அதனின் நோக்கம் என்ன என அமெரிக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒருவர் கேட்க, அதற்கு ராகுல் காந்தி சொன்ன பதில்தான் இங்க இருக்கிற நமக்கே ஷாக் கொடுத்துருச்சு. அதாவது இந்தியாவில் அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்களும் முடக்கப்பட்டதே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அப்படி என்ன இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் முடக்கப்பட்டது என்பதை
அடுத்த முறை வெளிநாட்டுக்கு போகும்போது திரைக்கதையோட வசனம் எழுதிட்டு போவாரோன்னு நான் நினைக்கலங்க, மக்கள் நினைக்கிறாங்க. நாங்க நாடாளுமன்றத்தில் பேசினோம், ஆனால் அது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படவில்லை. நாங்கள் ஊடகங்களுக்கு சென்றோம், ஆனால் அவர்கள் எங்கள் பேச்சை கேட்கவில்லை. நாங்கள் சட்ட அமலாக்க அமைப்புகளின் முன் ஆவணங்களையும் சமர்ப்பித்தோம், ஆனால் எதுவும் நடக்கவில்லை. எல்லா வாயில்களும் மூடப்பட்டன. நீண்ட காலமாக எங்களால் மக்களிடம் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதை புரியவில்லைன்னு அபாண்டமா புலம்பி இருக்காரு ராகுல் காந்தி. அப்போது ஊடகங்கள் சாமானியர்களை சென்றடையவில்லை என்றால், அரசாங்கம் நம்மை மக்களுடன் இணைக்கவில்லை என்றால், நாம் அவர்களிடம் நேரடியாக செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்ததாகவும், அதன் அடிப்படையிலேயே ஒற்றுமை யாத்திரை, நீதி யாத்திரை என விதவிதமாக பெயர் சூட்டி மக்களை சந்தித்ததாகவும் கூறியிருக்காரு ராகுல் காந்தி. மேலும் இந்தியாவில் எல்லா பொருட்களிலும் உற்பத்தியாளராக சீனாவின் பெயரே இருப்பதாகவும், ஆயத்த ஆடை உற்பத்தியில் வங்கதேசம் இந்தியாவை பின்னுக்கு தள்ளிவிட்டதாகவும், இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துக் கொண்டே வருவதாகவும் மூச்சு விடாம பேசியிருக்காரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தி அந்நிய மண்ணுல போய் இப்படி இந்திய பிரச்சனைகளை பற்றி பேசுவது இது முதல் முறை அல்ல. 2023 இங்கிலாந்து பயணம் மேற்கொண்டிருந்த ராகுல் காந்தி பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்த வழியில் பெற்றோராக கருதப்படும் RSS பத்திரிகை துறை, நீதித்துறை மற்றும் தேர்தல் ஆணையத்தை கைப்பற்றி விட்டதாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். இந்தியாவில் ஜனநாயக கட்டமைப்புகள் முருகத்தனமான தாக்குதலுக்கு ஆளாகி உள்ளதாகவும், அரசாங்கத்திற்கு அடிப்பணியும் நிறுவனங்களுக்கு இந்தியாவில் ஆளும் பாஜக அரசு வெகுமதி அளிப்பதாக கடுமையாக விமர்சித்தார். 2022 இங்கிலாந்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி, காங்கிரஸ் பாஜக RSS இடையே கருத்தியல் சண்டை நடைபெற்று வருவதாகவும், இந்தியாவில் உள்ள ஊடகங்களை 100% பாஜக ஆக்கிரமித்து விட்டதாகவும், ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளங்கும் ஊடகத்தையும் ராகுல் காந்தி அவமதித்து பேசினார். இப்படி ராகுல் காந்தி பேசுவதற்கு பின்னால் அவர் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற மனநிலைதான் காரணமாக இருக்குமோ என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. பிரிட்டனில் 2003 தொடங்கப்பட்ட பேக்ஆப்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவராக ராகுல் காந்தி இருந்துள்ளார். 2005 அக்டோபர் 10 மற்றும் 2006 அக்டோபர் 31 ஆகிய தேதிகளில் அந்த நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வருடாந்திர அறிக்கையில் ராகுல் காந்தி பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர் என்பது குறிப்பிடப்பட்டிருந்தது. பிறகு அந்நிறுவனம் தொடர்பான விவரங்கள் 2009 வெளியிடப்பட்ட போதும் பிரிட்டன் குடியுரிமை பெற்றவராக ராகுல் காந்தியின் பெயர் மீண்டும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அயல் நாட்டின் குடியுரிமை பெற்ற ஒருவர் இந்திய குடிமகனாக கருதப்பட மாட்டார். இதுகுறித்து விசாரிக்க வேண்டும் என்று பாஜகவின் சுப்பிரமணியன் சுவாமி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். ராகுல் காந்தி பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர் என்று கடந்த 2019 மத்திய உள்துறை அமைச்சகத்தில் சுப்பிரமணியன் சுவாமி புகார் கடிதம் அளித்தார். ஆனால் மத்திய பாஜக அரசோ அந்த புகார் மனு மீது எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் மத்திய உள்துறை அமைச்சகம் ராகுல் காந்தியின் குடியுரிமையை ரத்து செய்வது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று கூறி சுப்பிரமணியன் சுவாமி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதேபோல் கர்நாடக மாநில பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எஸ் விக்னேஷ் என்பவர் ராகுல் காந்தியின் குடியுரிமைக்கு எதிராக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர் எனவும், இந்திய குடியுரிமை இல்லாத காரணத்தினால் மக்களவை தேர்தலில் போட்டியிட தகுதி இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி இங்கிலாந்து குடியுரிமை பெற்றுள்ளவர் என்பதற்கான ஆதாரங்கள் இங்கிலாந்து அரசிடம் உள்ள நிலையில், CBI விசாரணை நடத்தி உரிய நீதிமன்ற உத்தரவுடன் இங்கிலாந்து அரசிடமிருந்து ராகுல் காந்தியின் குடியுரிமை தொடர்பான தகவல்களை பெற வேண்டுமென கோரிக்கையும் வைத்துள்ளார். மேலும் ராகுல் காந்தி ரேபரேலி மக்களவை உறுப்பினர் என வழங்கப்பட்ட தேர்தல் ஆணையர் சான்றிதழை ரத்து செய்யுமாறு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டுமெனவும் அந்த மனுவில் கோரப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு வழக்குகளும் விரைவில் விசாரணைக்கு வரும் எனவும், அப்படி வந்தால் ராகுல் காந்தியின் குடியுரிமையில் மாற்றம் ஏற்படுமா, இதனால் அவர் MP பதவி என்னவாகும் என அடுத்து அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்துள்ளது.
ராகுல் காந்தி குடியுரிமை தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறது என்பதை இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள்.